வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் பயிற்சி 7-5 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்கோணம் எல்லையினை தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி காண்க. ஒரு எல்லை கொடுத்துருக்காங்க, இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும், தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை நம்ம பயன்படுத்தணும். சரியா பாருங்கள், கொடுத்துருந்த இடத்தை எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லை நம்ம பிரதி இல்லாமல் எக்ஸ் இருக்க இடத்துக்கு பை 2. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பை 2. பை 2னா 90 டிகிரி, சைன் 90 டிகிரி மதிப்பு 1. அதுக்கடுத்து பாருங்கள், அடுக்கில் என்ன இருக்குது, டேன் எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக பை 2 90 டிகிரி, டேன் 90 டிகிரி மதிப்பு இன்ஃபினிட்டி. அப்போ 1 அடுக்கு இன்ஃபினிட்டி வடிவம், இது வந்து தேரப்பெறாத வடிவம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, லோபிதால் விதியை பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாதுன்னா, பின்ன வடிவத்தில் இருந்தால் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ இதை பின்னமாக மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு மாற்று வழி என்ன அப்படின்னா, இதை நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுக்க போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இதோட அடுக்கு டேன் எக்ஸு. இப்போ ரெண்டு பக்கமும் லாக் மடக்க எடுக்க போகிறோம். பாருங்கள், லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ், அதோட அடுக்கு டேன் எக்ஸ். இப்போ மடக்கை விதிப்படி இந்த அடுக்கில் இருக்க டேன் எக்ஸ் நம்ம என்ன செய்யலாம், முன்னால் கொண்டு வரலாம். மைனஸ் டேன் எக்ஸ் இன்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ். இப்போது இதை நம்ம பகுதி கொண்டு வரலாமா, பாருங்கள், இந்த லாக் ஆஃப் சைன் எக்ஸு அப்படியே தொகுதியிலே இருக்கட்டும். இதை பாருங்கள், இதை நம்ம பகுதி கொண்டு தான் எப்படி மாறும், காட் மாறிடுமா, காட் எக்ஸ் காட் எக்ஸ். சரியா, டேன் எக்ஸு டேன் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், 1/காட்னு எழுதலாம். 1/காட் அப்படி தானே இருக்குது, இங்கே எதுவுமே ஒன்று தான், அப்போ 1/காட். சரியா, இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம எல்ஐ லிமிட் எடுத்துடலாமா, அதுக்கு முன்னால் இங்கே லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ரெண்டு பக்கம் நம்ம லிமிட் எடுக்க போகிறோம், இந்த இதில் இருக்க லிமிட் தான் எடுக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸு பை 2 எடுக்கலாமா, லிமிட் எக்ஸ்டென்ஸு பை 2 லாக் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை 2 லாக் ஆஃப் சைன் எக்ஸு பை காட் எக்ஸு. சரியா, இப்போ பாருங்கள், நம்ம எல்லை பிரதியிட போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக பை 2, பை 2னா 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி. அப்போது சைன் 90 டிகிரியோட மதிப்பு 1, வெளியில் என்ன இருக்குது, லாக் இருக்குது. அப்போ லாக் 1னோட மதிப்பு 0, லாக் 1னோட மதிப்பு 0 பை, இந்த இடத்துல பாருங்கள் காட், காட் 90ரோட மதிப்பு என்ன, காட் 90 டிகிரியோட மதிப்பு, பை 2னா 90 டிகிரி, எக்ஸுக்கு பதிலாக 90 டிகிரி, அப்போ காட் 90 டிகிரியோட மதிப்பு 0. அப்போ 0/0 வடிவம். சரியா, இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யலாம், லோபிதாலின் விதியை பயன்படுத்தலாம். லோபிதாலின் விதிப்படி என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை 2 அப்படியே தான் வரும். இப்போ பாருங்கள், தொகுதியை தனியாக பகுதியை தனியாக நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடலாம். லாக் இந்த ப்ராக்கெட்டை முழுசாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லாக் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா 1/எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, சைன் எக்ஸு இன்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடுவோம், இங்கே என்ன இருக்குது, சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ சைன் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா காஸ் எக்ஸு. சரியா, பை காட் எக்ஸ், காட் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ், மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் இல்லை கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ், கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு. சரியா, இதை சுருக்கிடுவோம், ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை 2. இந்த மைனஸ்னால் நம்ம மேலே கொண்டு போய் எழுதிடுவோம், மைனஸ் 1/சைன் எக்ஸு. இந்த இடத்துல என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்குது. பாருங்கள், கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு, அதாவது இங்கே முன்னாலேயுமே 1/கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸு, 1/கொசிக்கன் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் எக்ஸு, சைன் ஸ்கொயர் எக்ஸு. சொல்லுது புரியுதா, பாருங்கள், இங்கே தொகுதியில் இங்கே எல்லாம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1/கொசிக்கன், 1/கொசிக்கன்னா சைன், இங்கே ஸ்கொயர் இருக்கனால சைன் ஸ்கொயர் எக்ஸு. இப்போ பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போது நம்ம எல்ஐ மதிப்பை பிரதிட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு தடவை எடுத்து எழுதுனா கூட எழுதிக்கலாம். எக்ஸ்டென்ஸ் டு பை 2 என்ன இருக்குது, பாருங்கள், மைனஸ் காஸ் எக்ஸும் சைன் எக்ஸும் மிச்சம் இருக்குது. சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு
எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பை பை இரண்டு. அப்போ இந்த இடத்துல பை பை இரண்டுன்னு பிரதிடுவான். அதாவது காஸ் 90 டிகிரியோட மதிப்பு ஜீரோ, காஸ் 90 டிகிரியோட மதிப்பு மைனஸ் இருக்கு ஜீரோ, சரியா? அதுக்கடுத்தது சைன் 90 டிகிரியோட மதிப்பு ஒன்று, அப்போ மைனஸ் ஜீரோ ஒன்று, இது எல்லாத்தையும் பெருக்க நமக்கு என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும். இது எதோட மதிப்பு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை இரண்டு லாக் இன் டு ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு. நமக்கு இதோட மதிப்பு வேண்டாம், நமக்கு எதோட மதிப்பு வேணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் பை பை ரெண்டு சைன் எக்ஸ் அடுக்கு டேன் எக்ஸ், இதோட மதிப்பு தான் நமக்கு வேணும். அப்போ என்ன செஞ்சுக்கலான்னா, நம்ம புக்கில் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தேற்றம் 7.6 படி இந்த லிமிட் எங்கே போயிடும்னா இந்த லாகுக்கும் இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கும் நடுவில் வந்துடும். அப்போ பாருங்கள் எப்படி மாறிடும் அப்படின்னா, லாக் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை இரண்டு இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே அடிமானம் எதுவும் இல்லைன்னா இ. இது என்ன வடிவம், மடக்கை வடிவம். இதை நம்ம அடுக்குக்குறி வடிவத்துக்கு மாற்றும் போது இந்த இ என்ன ஆயிரும், இந்த ஜீரோவுக்கு அடிமானமாக மாறிடும், ஜீரோ அடுக்காக மாறிடும், இந்த லாகு கட் ஆயிரும். அப்போ என்ன வரும் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை இரண்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு. இந்த அடிமானம் இங்கே வந்து அடிமானம் மாறிடும், இந்த வலது பக்கம் இருக்கிறது அடுக்காக மாறிடும், இன் அடுக்கு ஜீரோன்னு மாறிடும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை இரண்டு ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள், எதை வந்து நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கோம், சைன் எக்ஸ் அதோட அடுக்கு டேன் எக்ஸ், இதை தான் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸு இதோட அடுக்கு டேன் எக்ஸு, இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இன் அடுக்கு ஜீரோ. அடுக்கு ஜீரோ வந்துட்டாலே அதோட மதிப்பு ஒன்று, அதோட மதிப்பு ஒன்று, இதுதான் நமக்கு தேவையான எல்லையின் மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.